हाय गुड मॉर्निंग अप्पू मामा। हे गुड मॉर्निंग जैसुरन। வா ஜெய்சுரன், எப்படி நல்லா இருக்கியா? ஆ நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ் எஸ் நல்லா இருக்கேன்। உட்காரு ஜெய்சுரன்। ஏன் அப்ப்பா அந்த பச்சை பசுன்னு புல்வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா ஜெய்சுரன், என்னன்னா இன்னைக்கு கூட படிச்சிட்டு இருக்கும்போது இது சம்பந்தப்பட்டது ஒன்னு படிச்சேன்னா அது ரொம்ப ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு। அது என்ன தெரியுமா, நம்ம இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம்ல டெய்லி டைம்ஸ்ல, அப்போ ஏசப்பா பிறப்பு பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல ஒவ்வொரு செய்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கறோம்ல। அப்போ அவருடைய பிறப்பை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த நற்செய்தியை சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்கு, ரைட், அது சொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் கெஸ் பண்ண பார்க்கலாம்? இந்த புல்லுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு யாரு? ஆடல மேய்ப்பாங்களே। ஓ மேய்ப்பர் அப்பா, மேய்ப்பர்கள்। எஸ், ஆடு ஆடல மேய்ப்பாங்கல்ல, அப்ப மேய்ப்பர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க வயல்வெளியில மேய்த்து கொண்டிருக்காங்க। அப்ப இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவதூதன் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்த உடனே அந்த இடத்துல பிரகாசம் உண்டாயிருக்கு, அவங்க பயந்துருக்காங்க। பயந்த உடனே அப்போ ஏன்னா ஒரு அதிர்ச்சி இருக்கும்ல, என்னடா ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னு। அப்போ பார்த்தோன்னா தேவதூதன் அவர்களுக்கு சொல்றாங்க, பயப்படாதிருங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, ரைட்। அதுதான் இப்போ மேய்ப்பர்கள் பாருங்க ஒரு சாதாரண இவங்க தான் இல்லை, ஆடுகளை மேய்த்து அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய இதில், ஆனால் இந்த உலகத்தையே படைத்ததான தேவன் இந்த பூமியில் அவதரித்த அந்த பிறப்பை சாதாரண மக்களுக்கு முதலாவது சொல்லும்படியாக தெரிந்து கொண்டார், மேய்ப்பர்களுக்கு சொல்லும்படியாக। அதான் பார்க்குறோம் லூக்கா 2:8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி, அப்ப அவங்க தங்கிட்டு இருக்காங்க। அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகளை கூட்டிட்டு போயிட்டு அவங்க சில நாட்கள் ஆகும், மாதங்கள் ஆகும்। அப்ப அவங்க தங்கி இருக்கும் பொழுது ராத்திரியில தங்கள் மந்தியை காத்து கொண்டிருந்தாங்க, ஏன்னா சிங்கம் வேற இதெல்லாம் எடுத்துன்னு போயிடக்கூடாது, இதெல்லாம் கரடிலாம்। அப்போ அவங்க காத்துட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த தேவதூதன் அவங்களுக்கு வராங்க, வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள்। அப்போ தேவதூதன் என்ன சொல்றேன்னா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று மேய்ப்பர்களுக்கு அந்த இனிமையான நியூஸ் சொல்லப்பட்டது। அப்ப அவங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் ஜெய்சுரன்? அவங்களுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும்। ஏன்னா தேவதூதன் என்ன சொல்றான், எல்லா ஜனத்துக்கும், குறிப்பிட்ட ஜனத்துக்கு இல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல, அப்ப இந்த செய்தியை அவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி மீட்பர்களை, சாதாரண மக்களை தெரிந்து கொண்டார், தன்னுடைய செய்தியை உலகத்துக்கு பரிமாற்றும் முடியாக। God bless you.